ஒரு புத்தங்கள் கேட்குறது வந்து ஒரு தாய்கிட்ட உனக்கு இருக்கிற குழந்தைல இருந்து நல்ல குழந்தை அப்படின்னு கேட்குறேன் அறிவியல் பூர்வமாக என்ன இருக்குன்னா இப்போ உலக போவதில்லை அது கொஞ்சம் சீக்கிரேட்டா வாங்கி படிக்கணும்ல ஆனா ஒரு விஷயம் சொல்ல அந்த புலிக்கு கோடு வந்தது எப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி அது வந்து உயிரியல் ஆராய்ச்சி செஞ்சது ஒரு கணிதவியல் அதாவது இந்த மேத்தமேட்டிக்கல் பயாலஜியினுடைய ஆரம்பம் இந்த தான் தோங்கிச்சு நம்ம பலரும் ஐன்ஸ்டீனா அவர் வந்து ஒரு விஞ்ஞானி இல்லை கலகக்காரர் ஐன்ஸ்டீன் மதத்தின் பெயரால் ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டில் நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு கேள்வி கேட்குறது ஜெர்மனியில உலகப் போர் வந்துச்சு போர் வந்ததும் எல்லாரும் வந்து போர் வீரராக சேரணும்னு கொடுத்தாங்க ஐன்ஸ்டிரீன் சொன்னார் இந்த போர்ல நான் பங்கெடுக்க மாட்டேன் ஒன்று அறிவியல் பயப்படாதீங்க மற்றவங்களை நக்கீரன் இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் நான் நிவல் பாரதி ஊடகவியலாளர் இன்றைய நிகழ்ச்சியில் முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களை சந்திக்க போறோம் வணக்கம் புதுடெல்லியில் இருக்கும் விஞ்ஞான் பிரச்சார் நிறுவனத்தின் முதுநிலை அறிவியல் விஞ்ஞானியான தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அறிவியல் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஸோ நீங்கள் சொல்ற எல்லா விஷயமுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்து நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அது அறிவியல் வந்து அந்த அளவுக்கு ஏன்னா எல்லா துறை சார்ந்த எழுத்தாளர்களும் வரணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா அந்த துறை சார்ந்த விஷயங்களை அவங்க எளிமையாக கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுடைய புத்தகங்கள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானது அது கதை சொல்லும் கையில் இருக்கட்டும் இப்போது நிலவு பற்றிய அந்த புத்தகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய புத்தகங்கள் பற்றி சொல்லுங்கள் ரொம்ப நாளாவே எனக்கு வந்து புத்தகங்கள் எழுது எழுதியிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் அறிவியல் எழுத்துக்கள் துளிர் அப்படிங்கிற பத்திரிக்கையில் தான் வந்து முதல்ல எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்ட்டியில் புத்தகங்கள் வெளிவர ஆரம்பிச்சிது இது வரைக்கும் சுமார் ஒரு எண்பது நூல்கள் எழுதியிருக்கேன் அறிவியல் நூல்கள் இல்லை முக்கியமான புத்தகங்கள் மக்கள் வந்து படிக்க வேண்டியது அறிவியலாளர்களுக்குன்னு சில பேர் அறிவியல் ஆர்வம் உள்ளவங்களுக்குன்னு சில இருக்கும் சில பேர் சாதாரண மக்களே வந்து இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிலவுக்கு இப்போ எப்படி போகிறாங்க நிலவில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எளிமையாக சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கியமான புத்தகங்கள் பற்றி ஏன்னா முக்கியமான புத்தகங்கள்னு ஒரு கிட்ட கேட்கறது வந்து ஒரு தாய்கிட்ட உனக்கு இருக்கிற குழந்தைல இருந்து நல்ல குழந்தை அப்படின்னு கேட்குற எல்லா குழந்தையும் சொல்லலாம் தான் எனக்கு என்பதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா ஒரு ரெண்டு ஒரு உதாரணம்னு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன்று வந்து புலிக்கு கோடு வந்தது எப்படி அப்படின்னு ஒரு தொகுப்பு அது அது ஆக்சுவலாக ஒரு ஒரு கட்டுரையில் பல்வேறு கட்டுரைகள் இருக்குது அதில் வந்து ஒரு தலைப்பு வந்து புலிக்கு கோடுகள் வந்தது எப்படி அப்படின்னு அந்த கட்டுரையில் வந்து அந்த அந்த நூலில் நான் வந்து விளக்கியிருக்கிறது வந்து இதை பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கதைகள் பல்வேறு விதமான ஃபோக் டெய்ல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மரபு கதைகள்லாம் இருக்குது புலிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அதெல்லாமும் கொஞ்சம் லேசாக விளக்கிட்டு அறிவியல் பூர்வமாக என்ன பின்னாடி இருக்குது அறிவியல் பூர்வமாக என்ன இருக்குன்னா இப்போ வளர்க்க போவதில்லை அது கொஞ்சம் சீக்ரெட் ஏன்னா வாங்கி படிக்கணும்ல சொல்லலாம் அப்படி விட்டுறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் நம்ம ப்ளஸ் டூ போகும்போதே கேட்பாங்க ஆர்ட்ஸாக சயின்ஸா ஓகே சயின்ஸு பயாலஜியாக மேத்ஸா அதானே சயின்ஸ் ஒன்று அதாவது பயாலஜி படிக்கிறவங்க மேத்ஸ் படிக்க வேண்டாம் மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு பயாலஜி பெரும்பாலும் வந்து நீங்கள் நீட்டு படிக்கிறாதான் அந்த மாதிரி எதாவது ஒன்று தான் இருக்கும் இல்லையா பெரும்பாலும் வந்து என்ன நினைக்கிறோம் பயாலஜி லைஃப் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மேத்ஸ் இல்லை தேவையில்லை அப்படி தான் நினைக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் பார்த்துக்கிறாங்க அந்த புலிக்கு கோடு வந்தது எப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி அது வந்து உரிய உயிரியல் ஆராய்ச்சி செஞ்சது ஒரு கணிதவியலாளர் ஓகே கணிதவியலாளர் அதான் வந்து மேத்தமேட்டிக்கல் பயாலஜி அப்படின்னு ஒரு புது துறையே உருவாகிருக்கு அந்த துறையினுடைய உருவாக்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்த துறை அது இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட்லைன் ரிசர்ச்னு சொல்கிறாங்க இல்லையா முன்னணி ஆய்வு முன்னணி ஆய்வில் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து மேத்தமேட்டிக்கல் பயாலஜி கணிதமும் உயிரிலும் இணைஞ்சிருக்குது நீங்கள் கிராஜுவேஷன்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் பாட்டனி படிக்கிறவங்களுக்கு மேத்ஸே இருக்காது ஆமாம் ஆ ஜுவாலஜி படிக்கிறவங்களுக்கு மேத்ஸே இருக்காது பட் ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஜுவாலஜி ரிசர்ச் பண்ணுறவங்க பாட்டனி ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து மேத்ஸ் இல்லாமல் ரிசர்ச்சே பண்ண முடியாது உலகம் மாறி போயிடுச்சு ஸோ அந்த அடிப்படை அதாவது அந்த மேத்தமேட்டிக்கல் பயாலஜியினுடைய ஆரம்பமும் இந்த கேள்வியிலேருந்து தான் தோங்கிச்சு ஸோ அந்த கேள்வி எப்படி அணுகினாங்க எப்படி அதுக்கு பதில் சொன்னாங்க என்பதோடு சேர்ந்து இந்த தொகுப்பு அது வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு தொகுப்பு நிறைய பேர் எங்கிட்ட வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேசிருக்கிற இன்னொரு புத்தகம் அப்படின்னு சொல்ல சொன்னாக்க அறிவியலின் எழுச்சி அப்படின்னு ஒரு புக்கு அந்த புக்கை பற்றி ப்ளஸ் டூ படிக்கிறவங்க அண்டர் கிராஜுவேஷன் அதாவது இளம் கலை பிஎஸ்சி அந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து நிறைய மாணவ மாணவிகள் வந்து எங்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் அது மேலே கொஞ்சம் கூடுதல் பிரியம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் சயின்ஸில் வந்து கோல்டன் டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க தங்க பத்தாண்டுகள் அந்த தங்க பத்தாண்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் நாட் ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் என்ன நடந்ததுன்னா ராஞ்சன் எக்ஸ்ரேவை கண்டுபிடிக்கிறார் ஓகே அதிலேருந்து துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் என்ன நடக்குதுன்னா ஐன்ஸ்டைனுடைய ஆய்வு இஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த பத்தாண்டுகளில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் பெக்கரல் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறாரு எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டிவிட்டி இந்த நவீன இயற்பியல்னு சொல்கிற எல்லாமே இந்த பீரியடில் தான் உருவாச்சு அதனால் அந்த புக்கினுடைய தலைப்பை நான் என்ன வச்சுருந்தேன்னு சொன்னால் நவீன அறிவியலின் எழுச்சி அதில் வந்து இந்த பத்தாண்டுகளில் நடந்த முன்னேற்றங்கள் என்ன அது எப்படி நம்முடைய பார்வை அதுக்கு முன்னாடி இருந்த உலக பார்வை அறிவியல் பார்வையை வந்து எப்படி மாற்றிச்சு புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது பல மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் கூட வந்து அதை வந்து அதாவது வந்து நாங்கள் படிச்சிருக்கோம் பட் ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக புரிவதற்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ பயனுள்ளதாக சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லையா கண்டிப்பாக ஸோ அது ஒரு நூல் மூன்றாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னாக்க ஐன்ஸ்டினைனை பற்றின ஒரு நூல் எழுதினேன் ஐன்ஸ்டீனுடைய நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா அதனுடைய நூற்றாண்டாவது ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதுதான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எழுதிருந்தேன் கலகக்காரர் ஐன்ஸ்டைன் அதான் புத்தகத்தினுடைய தலைப்பு ரொம்ப யோசித்து தான் நான் அந்த தலைப்பு போட்டேன் அந்த தலைப்பு போட்டது காரணம் வந்து நம்ம பலரும் ஐன்ஸ்டைன்னா அவர் வந்து ஒரு விஞ்ஞானி அப்படின்னு விட்டோம் இல்லை நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் காலனிய நாடுகளின் விடுதலை அமைப்பு ஐன்ஸ்டைன் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்போது இந்தியா வந்து அடையலை ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ வந்து சர்வதேச அளவில் காலனி நாடுகளின் விடுதலை அமைப்புன்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய பிரசிடெண்ட் ஐன்ஸ்டைன் அந்த அமைப்பினுடைய செயலாளர் ஜவஹர்லால் நேரு ரைட் ஸோ ஐன்ஸ்டைனுக்கு அறிவியல் இது மட்டும் இல்லை உலகத்தில் மக்கள் நல்லா வாழணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் மேலே அவருக்கு ஆர்வம் இருந்தது இஸ்ரேல் உருவான போது ஐன்ஸ்டைனை கூப்பிட்டாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொன்னார் என்னை கூப்பிட்டீங்க ரொம்ப நல்லது நம்ம அவரும் வந்து ஜூ யூத இனத்தை சார்ந்தவர் நம்ம இனத்தை வந்து நாசிகள்லாம் வந்து துவம்சம் பண்ணாங்க அதனால் வந்து இதெல்லாம் நான் வந்து ஆதரிக்கிறேன் ஆனால் மதத்தின் பெயரால் ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டில் நான் இருக்க விரும்பவில்லை அவர் ஒரு யூதர் அவரால் இருக்க முடியல அப்படின் தான் ஜெர்மனிலேருந்து அவர் விலகி போய் அமெரிக்காவில் தஞ்சம் பூந்தார் யூதர்களுக்காக ஒரு நாடு உருவாக்குறாங்க அந்த நாட்டில் பிரசிடென்ட்டாக இருக்க அவரை கூப்பிட்றாங்க அவர் என்ன பதில் எழுதுறாரு மதத்தின் பெயரால் ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டோட நான் வந்து இணைஞ்சிருக்க விரும்பலை உங்கள் நாட்டில் வந்து யூதர் இல்லாதவங்களுக்கு சமமான உரிமை இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் சேர்த்து தான் அந்த அந்த தான் அது பேர் கலகக்காரர் ஐன்ஸ்டைன் நைட்லேயே இருக்குங்களா அவருடைய அறிவியலையும் அதில் வந்து விளக்கியிருக்கேன் பட் கூடுதலாக இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதாவது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து அவர் வந்து அகைன் தஞ்சம் புக்கு அவருடைய வாழ்க்கையில் பல காண்டுகள் தஞ்சம் தான் இருந்திருக்கார் ஏன்னா வந்து ஜெர்மனியில் உலகப்போர் போர் வந்துச்சு உலகப்போர் போர் வந்ததும் எல்லோரும் வந்து போர் வீரராக சேரணும்னு கொடுத்தாங்க ஐன்ஸ்டைன் சொன்னார் இந்த போரில் நான் பங்கெடுக்க மாட்டேன் இந்த போர் வந்து மக்களுக்கான போர் இல்லை இது வந்து வெறும் அரசியலுக்கான போர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஜெர்மனிலேருந்து வெளியேற வந்துச்சு அப்படி வெளியேறி தஞ்சம் பூகுந்து தான் சுவிட்சர்லேண்டில் இருந்தார் அவர் வந்து இருந்த அந்த ஊரில் அந்த நகரில் அதே சமயத்தில் அவர் வாழ்ந்த அதே சமயத்தில் அதே இடத்துல வந்து லெனின் ட்ராட்ஸ்கி எழுத்தாளர்கள் பல முன்னணி எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து அங்கே வாழ்ந்திருக்காங்க அவங்கலாம் வந்து ஓடியன் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் வந்து அங்கே வந்து டிஸ்கஷன்லாம் இந்த மாதிரி நிறைய அவருடைய வாழ்க்கையில் பல சுவையான சம்பவங்கள்லாம் இருக்குது இதை பற்றிய குறிப்பெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லை ஆ அவருடைய குறிப்பே இருக்குது அவரோட குறிப்பெல்லாம் இன்றைக்கி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யூனிவர்சிட்டின்னு ஒரு இஸ்ரேல் இதில் வந்து எல்லா குறிப்பையும் வந்து அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க இப்போ டிஜிட்டைஸும் இருக்குது ஸோ எல்லாமே டிஜிட்டல்லையே பார்க்கலாம் நம்ம நீங்கள் பேசும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் டைமிங் அப்படிங்கிறது வந்து இருக்க மக்களுக்கும் ஒரு ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் அறிவியல் சம்மந்தமான விஷயங்களை மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஊடகத்தின் மூலமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இந்த நிகழ்ச்சியை இருக்கவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒன்று அறிவியல்னால் பயப்படாதுங்க ஏதோ வந்து மார்க் எடுக்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணி நம்ம வாமிட் எடுத்து அதை அறிவியல்னு நினைக்காதிங்க அறிவியல் என்பது இவ்வளோ விஷயமா சுவையான நான் காமிச்சேன் இல்லையா இந்த மாதிரி பல சுவையான விஷயங்கள்லாம் இருக்குது சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னு சொன்னால் நமக்கும் அறிவியல் மீது உண்மையான அறிவியல் மீது வெறும் கேள்வி பதில் அறிவியல் நான் சொல்ல அதன் மீது நமக்கும் ஆர்வம் பெருகும் குழந்தைகளுக்கும் ஆர்வம் பெருகும் ஸோ இறுதியாக நீங்கள் கேட்ட மாதிரி நானும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சுடலான்னு நினைக்கிறேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து மாவு ஃபில் பண்டு கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு வெறும் வெறும்பாவும் வெறுமாவும் பொடி பொடி ஒரு தட்டு மாதிரி இதில் வச்சுக்கோங்க ம் தட்டு மாதிரி வச்சுருங்க ஸோ ஸோதர் பிளேன் ஆகிடுது ம் அமுக்கு வேணாம் அமுக்கு வேண்டாம் டைட்டாக கூடாது பட்டு தட்டுறீங்க தலையை தட்டி ஓகே பண்ணிவிடுங்க ஒரு சின்ன எலும்பு செம்பழம் எடுத்துக்கோங்க அந்த தட்டுலேருந்து ஒன் ஃபீட் ஒரு அடி ஸ்கேலை வச்சு ஒரு அடி உயரம் விட்டு அதுக்கு மேலே எலும் சம்பளத்தை வச்சு விட்டுருங்க அந்த எலுமிச்சம்பரம் டொபக்குனு விடும் இல்லையா அப்போது எவ்வளோ ஓட்டை விழுது அப்படிங்கிறத கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க திரும்பி அந்த மாவை தட்டிடுங்க தட்டிட்டு இந்த ஒன் ஃபீட் வச்சிங்க இல்லையா ரெண்டு ஃபீட் வைங்க அங்கே இந்த அதே எலுமிச்சம் பழத்தை விழுங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் கிராவிட்டி நம்ம படிக்கிறோம் இல்லையா டெர்மினல் விளாசி இவ்வளோ படிப்போம் அதனுடைய செயல் தன்மையை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஏன் நீர்வீழ்ச்சியிலேருந்து நீர் விழும்போது கீழே பெருசாக பள்ளம் உழுது என்பது உட்பட நீங்கள் விளங்கிக்கலாம் செஞ்சு பார்த்து நீங்கள் இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேட்கலாமா டவுட்டில் வந்தால் சிந்திங்க போதும் கமெண்ட்ஸில் கேட்டு மற்றவங்களை கேட்டு கழிவது அறிவியல் நம்ம சிந்திக்கணும் சிந்திப்பதற்காக யாராவது வேணால் கொஞ்சம் கை தூக்கி விடலாமே தவிர நம்ம சொந்தமாக செஞ்சாலே பதில் வரும் கவலைப்படாதீங்க எல்லாேருக்கும் மோல கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொன்ன ஏற்கனவே இந்த தக்காளி கேரட்டையும் முதல்ல போய் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நிறைய விஷயங்கள் அறி அறிவியல் பூர்வமான விஷயங்களை ரொம்ப மக்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம கூட பயந்துருக்காங்க முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க அவருடைய நூல்கள் குறித்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போதே ஐன்ஸ்டீனுக்கு வந்து இவ்வளோ பெரிய குணமெல்லாம் இருந்ததுதான் ஏன்னா ஐன்ஸ்டீனை வந்து நம்ம வந்து ஒரு விஞ்ஞானியாக மட்டும் பார்த்துருக்கோம் அவர் வந்து ஒரு சமூகத்தின் மீது ஒரு மதிப்புமிக்க இல்லை சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை உள்ள ஒரு நபரா இருந்திருக்கார் அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க அந்த நூல்கள் ஒன்று ஒன்றா வாசிக்கும் போது நம்மளுடைய அறிவியல் பார்வையும் விரிவடையும் அப்படிங்கறத நம்பலாம் இதுவரை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்ன முதுநிலை விஞ்ஞானி தாவை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 வணக்கம்